மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க அரவிந்த் குமார் நம் உலகில் ஆச்சரியமுற்றும் பல இடங்கள் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு ஏழு இடங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏழாவது இடத்துல திருக்கரங்குடியில் அமைந்திருக்கும் அதிசய சிலை இந்த சிலை பழங்காலத்து மிருகமான யாழியின் சிலை இதன் வாயில் ஒரு கல்லுருண்டை இருக்கு உங்களால் அந்த சிலையில் வழியே அந்த உருண்டையை உருட்டலாம் பக்கத்து பக்கத்து நகட்டலாம் ஆனால் எடுக்க முடியாது இது அதிசய என்னங்கன்னு கேட்பீங்க இது புதிய தொழில்நுட்பம் இல்லாமல் பயன்படுத்தாம அன்றைய காலகட்டத்தில் ஒரு கல்லிலே செய்யப்பட்டது என்பது தான் ஆச்சரியமான விஷயம் ஆறாவது இடத்துல மதுரை மீனாட்சிமன் கோயிலில் எழுநூறு ஆண்டுக்கு முன்பாகவே ஓசோன் பற்றிய தகவலை குறிப்பிட்டுள்ளது உள்ளது ஓசோன் இருபதாம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் எழுநூறுக்கு ஆண்டுக்கு முன்பாகவே மதுரை மீனாட்சிமன் கோயிலில் ஓசோன் படத்திலும் அதோட முக்கியத்துவம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டியும் என்றாலுமே அங்கே பூலோக சக்கரம் என்ற ஒரு சிற்ப செதுக்கப்பட்டுள்ளது அந்த காலத்து கட்டத்தில் அறிஞர்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கன்றது இன்னி வரைக்கும் தெரிய மாட்டேது ஐந்தாவது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கும் வெளிநாட்டின் சிற்பங்கள் நமது கலாச்சாரம் அந்த நாளில் இருந்த வாழ்க்கை முறை பிரதிபலிப்பு சிற்பங்கள் நமது வரலாறு புத்தகங்களை படிக்குவதை விட இந்த மாதிரி கோயிலில் இருக்கும் சிற்பங்கள் படிக்குவது இன்னும் துல்லியமாக இருக்கும்னு பலரின் கருத்து அதற்கு ஒரு சான்றுதான் இது நம்ம புத்தங்களில் ஐநூறு வருட முன்புதான் முதல் வேற்று நாடு தொடர்பு வர்த்தகமும் வணிகமும் வளர்ந்தது என படிச்சிருக்கோம் ஆனால் ஆயிரம் வருடம் முன்பாகவே கட்டப்பட்ட இந்த கோயிலில் ஐரோப்பிய சிற்பமும் சீனர் ஒருவர் சிற்பமும் அமைந்திருக்கும் அந்த ஐரோப்பியர் அந்த காலத்தில் பிரான்ஸ் நாட்டாண்ட இரண்டாம் ராபர்ட்டாக இருக்கலாம் என வரலாற்று வல்லுனரின் கணிப்பு ஆனால் நம்ம புத்தகங்கள் முன்னாள் ஐரோப்பியர் பதினைந்தாம் நூற்றாண்டு காமா தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆயிரம் வருஷம் முன்னாடி இந்த நாட்டாண்ட ராஜராஜ சோழன் ஐரோப்பிய நாட்டிலும் சீன நாட்டிலும் தொடர்பு வச்சிருக்காரோ ஆனா எப்படி எந்த மொழியில் பேசுனாங்க எப்படி வச்சிருந்தாங்க இன்னும் பல நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத உண்மைகள் இந்த உலகம் நிறைய இருக்கு என்பதுதான் உண்மை நான்காவது வான் இறைக்கல் மகாபலிபுரம் இருக்கும் வான் இறைக்கல் வான் இறைக்கல்லை எல்லாம் கிருஷ்ணாஸ் பட்டர்பால் என்று சொல்வாங்க ஆறு மீட்டர் உயரமும் ஐந்து மீட்டர் அகலமும் இருநூத்தம்பது டன் இந்த பாறை வெறும் நான்கு அடி பகுதியில் நிற்கிறது ஆயிரத்தி இரநூறு வருடம் இந்த பாறை ஒரு மலையின் சாய்வான பகுதியில் அமைந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய கவர்னர் ஆத்தர் ஆஃப் லாக் இது விழுந்துரும்னு ஏழு யானையை வச்சு இழுத்தாங்க இத இதை கூட முடியல அதான் உண்மை பல்லவ மன்னன் நரசிம்மர்வர்மன் நகர்த்த முயற்சி செஞ்சிருக்காரு அதுவும் தான் முடிஞ்சிருக்கு இப்பையும் இதை பார்த்து வியப்படுவது வெளிநாட்டு நபர் மட்டும் இல்லை உள்நாட்டு நபரும் தான் இந்த கல்லில் தன்மைதான் தஞ்சாவூர் பொம்மை உருவானதுக்கான காரணமாக இருக்குன்னு பலர் சொல்றாங்க மூன்றாவது பேர்க்கும் சிலை நாகப்பட்டினம் இருந்து ஐந்து கிலோமீட்டர் உள்ள இடம் சிக்கல் என்கிற ஊர் இந்த இடத்தில் இருக்கும் கோயில் சிங்காரவேலர் சுப்பிரமணியர் திருக்கோயில் முருகன் சூரபத்மனை என அரக்கனை வதம் செய்ய அவனின் தாய் அன்னை அம்பிகை கிட்ட இருந்து வேல் வாங்கி போய் போருக்கு போறாரு இந்த வதம் பண்ற நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் சஸ்திக்கு முன்னால் இந்த கோயில் ஆறு நாள் விழாவாக நடக்கும் அப்போது வதம் செய்யும் ஓடும் முருகன் சிலை வேர்க்கும் இது இவர் அந்த அசுரனை வதைத்து கோபத்தை பிரதிபலிக்கிறது என ஐதீகம் இந்த நிகழ்வு எப்படி சாத்தியம் என்கிற விடை விஞ்ஞானிகளுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த விழா ஆறாவது நாள் அந்த வேர்வை அதுவாகவே நின்றுவிடும் இரண்டாவது நாச்சியார் கல்கருடன் நாச்சியார் கல்கருடன் கோயிலில் ஒரு அதிசயம் இந்த கோயில்தான் உலக புகழ்பெற்ற விஷ்ணுவின் வாகனம் ஆன கருடன் சிலை ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் அறையில் இருந்து கருடன் சிலை கொண்டு கோயில் சுற்றி வருவார்கள் ஆனால் இது எல்லா கோயிலும் நடப்பது போல நடப்பது இல்லை ஏனென்றால் இந்த கல்கருடன் தன் அறையில் இருந்து விலக விலக அதன் இடை அதிகரிக்கும் முன்னால் நாலு பேர் பிறகு எட்டு பேர் இறுதியில் அறுபத்தி நாலு பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய நிலைமை வரும் பிறகு அதன் அறையில் பக்கத்தில் வர வர அதன் இடை குறையும் இறுதியாக அறைக்குள் நான்கு பேர் வைத்துவிட்டு வருவார்கள் இந்த இடை வேறுபாடு பல அறிஞர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கு ஒன்றாவது ராமர் சேது பாலம் ராமர் சேது பாலம் பல மிதக்கும் கற்களால் ஆனவை என இன்னும் நம்மால் பார்க்க முடியும் இராமாயணத்தில் சீதையை காப்பாற்றுவதற்கு இலங்கை செல்ல வேண்டும் என்று ஹனுமன் மற்றும் அவரின் வானரக படைகள் நலன் மற்றும் நீல் என்கிற வானர்கள் கட்டப்பட்ட பாலம் இந்த பாலம் இந்த பாலத்தை பல நூறு கற்களில் ராமனின் பெயர் எழுதி தண்ணீரில் வீசினார்கள் கடல் அன்னை அருள்னாலும் ராமனின் அருள்னாலும் இந்த கற்கள் மிதற்க ஆரம்பித்தன என்பதுதான் உன் ஆனால் இன்னும் இந்த இடத்தில் பல கற்கள் மிதந்து கொண்டுதான் இருக்கிறது Thank you friends இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் Subscribe பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் Thank you